ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது உங்களை வேண்டாம் என்று சென்ற ஒரு குறிப்பிட்ட நபரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வர வேண்டுமா, அதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ நான் சொல்லக்கூடியதை எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். இது ஒரு ப்ரூவிட்டான மெத்தட், கிட்டத்தட்ட ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருந்த ஒருத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன். ஸோ கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குகையில் ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்தோட ஒரு பிடரில் இருக்கக்கூடிய ஒரு முடி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி நீ பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அதுக்கு அந்த பொண்ணு வந்து இது எப்படி சாமி முடியும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, முடியாதுன்னு அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம எதை நம்புகிறோமோ கண்டிப்பாக அதுதான் நடக்கும். நீ நம்பினா அது நடக்குமா அப்படின்ட்டு இருக்காரு. சரிங்க சாமி அப்படின்னு போயிருச்சு. போயிட்டு சிங்கத்தோட முடியெல்லாம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நைட் படுத்து தூங்கியிருக்க அந்த பொண்ணு. அடுத்த நாள் அதுக்கும் லவ்வருக்கும் திருப்பி சண்டை. இல்லை, இவங்க கூட சண்டை போடுறதுக்கு அந்த சிங்கத்தோட முடி எடுக்கிறதே பெட்டர் அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, யோசிச்சிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா கடையில் போய் ஒரு ஆட்டு வாங்கி நல்லா சமையல் பண்ணி நல்லா ஃபுட்டில் நல்லா கலக்கி அந்த காட்டு கொண்டு போயிருக்கு. கொண்டு போய் அந்த சோறு அங்கே வச்சிருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல். இத்தனை நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்காத சாதத்தை சாப்பிட்ட அந்த சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனை அதுக்கு ரொம்ப பிடிச்சி வந்து அது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்திருக்கு. அது ரொம்ப பிடிச்சது. கடகடகடன்னு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டிருக்கு. அதே நேரம் அந்த சிங்கமும் அங்க வந்திருக்கு. சோறை வச்சிருக்கு. சிங்கம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டுட்டு அது பாடிக்கு அமைதியா போயிருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பண்ண 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 கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து அந்த பொண்ணோட முகத்துல கூட பயம் துளியும் கூட இல்லாம போக ஆரம்பிச்சு. அந்த சிங்கமும் வந்து பாத்தீங்கன்னா தான் சிங்கங்கறத விட்டுட்டு அந்த பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடுல போட்ட பிறகு அந்த பொண்ணு பக்கத்திலேயே படுத்து சிங்கம் தூங்கிருச்சு. கத்திரிக்கோள் எடுத்து ஒரு முடிய வெட்டிட்டு ரொம்ப சந்தோஷம், நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தோட சாமியார் கிட்ட வந்திருக்கு. வந்து அதை கொடுத்து, இந்தாங்க இனிமே நான் என்னோட காதலர் என்ன சொன்னாலும் அவர் கேட்கணும், பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்கு. அதை வாங்கி அவர் நெருப்புல போட்டாரு. உடனே இந்த பொண்ணுக்கு செம்ம கோபம், என்ன சாமி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க இப்படி தூக்கி நெருப்புல போட்டீங்களே அப்படின்னு இருக்கு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஒரு மிருகம், ஒரு காட்டுல வாழக்கூடிய ஒரு மிருகத்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா பொறுமையும் அன்பையும் நீ காட்டும் போது உன் பேச்சை கேட்கும் போது மனுஷங்க கேட்க மாட்டாங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா நீ பாரு. உன்னால பொறுமையும் அதற்கான அன்பையும் உன்னால குடிக்க முடிந்தால் அந்த சிங்கத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உன்னுடைய காதலையும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னால அவரையும் திருத்த முடியும் அப்படின்ட்டு இருக்கு. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவன் அவர் இவ்வளவுதான் சண்டை போட்டாலும் இந்த பொண்ணு சிரிச்சுட்டு அமைதியா இருந்து இந்த பொண்ணு ட்ரூ அன்பை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கு. அவர் வாடி கோவப்பட்டு கத்திட்டு நீ எனக்கு வேண்டாம் உன்னை விட்டு போற என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணு தொடர்ந்து அன்பை மட்டுமே கொடுத்துருக்கு. ஒரு கட்டத்துல அவருக்கே தான் பண்ற தப்புன்னு புரிய ஆரம்பிச்சு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையோட மோரல் என்னங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டாபிக்ல போய்க்கலாம். நம்மள ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி நம்ம மேல ரொம்ப அன்பா இருந்து சடனா வந்து பாத்தீங்கன்னா நம்மள வேண்டாம் அப்படின்ட்டு போனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால சும்மா இருக்க முடியாதுல, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துல என்ன பண்ணுவோம்? அவங்களை எச்சா தொந்தரவு பண்ண ஆரம்பிப்போம். அவங்களுக்கு போன் பண்றது, தொந்தரவு பண்ணி கால் பண்ணிட்டே இருக்கிறது, நொய் நொய்னு டெக்ஸ்ட் பண்றது, கால் பண்றது, படபடபடபடன்னு பண்றது, எதையுமே நம்ம மனசு யோசிக்காது. இப்படி பண்ண என்னாகும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வெறுப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். முதல்ல உங்க மேல கோபத்துல உங்ககிட்ட பேசாம போயிருப்பாங்க. பட் நீங்க பண்ணக்கூடிய இந்த பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை தாண்டி வெறுப்பை உண்டாக்க ஆரம்பிக்கும். சோ அந்த வெறுப்பு நாளடைவுல என்னாக ஆரம்பிக்கும்னா நீங்க தினம் இப்படியே பண்ண இவகிட்ட இருந்தா என் வாழ்க்கையே போயிரும் அப்படின்னு உங்களை முழுசா உங்களை விட்டு பிரிய நினைப்பாங்க. இந்த மாதிரியான நிலையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா சரியாகும். உங்களை ஒருத்தங்க நல்லா விரும்பிட்டு உங்களை சடனா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அமைதியே இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா பொறுமைனால மட்டும்தான் நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். அவசரப்பட்டு உடனே எல்லாம் எதுவுமே நடக்காது. சோ முதல்ல பொறுமையாங்க, அமைதி ஆகிட்டு உங்க மனதை வந்து ஒரு நியூட்ரலான ஸ்டேட் கொண்டு வாங்க. நியூட்ரல் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க வேணும் வேண்டாம் அப்படிங்கிற எதுவுமே
எதுவுமே இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்க ஆரம்பிங்க. அப்ப என்னாக ஆரம்பிக்கும், நீங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்றது, தொந்தரவு பண்றது, டார்ச்சர் பண்றது இதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு டவுட் வரும், என்னடா டெய்லி தொடர்ந்து நம்ம கால் பண்ணிட்டே இருக்கிறவ சடனா நமக்கு பண்ணலையே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோ கான்டாக்ட் ரூல், இல்லாட்டி நோ கால் ரூல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த நோ கான்டாக்ட் ரூல்ல பொறுத்தளவுக்கு என்னன்னா, நம்மள ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 21 நாள் இல்ல 31 நாள் இல்ல 48 நாள் பேசாம இருக்கணும். அப்படி பேசாம இருக்கக்கூடியனால என்ன ஆகும், அவங்களுக்கு நம்ம தாட் வரும். இத்தனை நாள் நம்மள வந்து அடிக்கடி கால் மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தவங்க சடனா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். இதுதான் நோ கான்டாக்ட் ரூல். நோ கான்டாக்ட் ரூல் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போன் கால் பண்றது மெசேஜ் பண்றது மட்டும் வைக்க கூடாது, கூடவே உங்களோட மனதிலையுமே வந்து அவரை பத்தி நினைக்கக்கூடிய எண்ணங்களையும் நீங்க நிறுத்தணும். ஸோ டோட்டலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பத்தி திங்க் பண்ணக்கூடிய அந்த தாட்ஸுமே ஸ்டாப் பண்ணணும். ஒரு நியூட்ரலான ஒரு மனநிலைக்கு நீங்க வரணும். இந்த மனநிலையில வந்து பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எந்த கான்டாக்டும் பண்ணாதீங்க. ஒரு 30 நாளுக்கு நீங்க எந்த கான்டாக்ட் பண்ணாம இருந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா டெலிபதி மாதிரி ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இப்ப என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் நமக்கு கால் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆக்சுவலி அவங்க வந்து அவங்களாவே வந்துருவாங்க. சம்டைம் அவங்க வராட்டி ஈகோ இருக்கும் இல்லைங்களா, அதனால அவங்க வராம இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா டெலிபதி பண்ண ஆரம்பிக்கலாம். டெலிபதி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட தொடர்ந்து நம்ம மனசில் இருக்கக்கூடியது அவங்களுக்கு நம்ம அனுப்பிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக சேர ஆரம்பிக்கும். போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நம்மளை பத்தின தாட்ஸ் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுனா அவங்கள புரிஞ்சுக்க நினைக்கணும், ஏன் அவங்க உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கறத நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. இது எப்ப பண்ணும், 30 நாளுக்கு மேல டெலிபதி பண்ற நேரத்துல தான் நீங்க யோசிக்கணுமே, அது வரைக்கும் யோசிக்க கூடாது. அவங்க ஏன் நம்மளை விட்டு போனாங்க, நம்ம மேல அன்பா இருந்தவங்க, நம்மள ரொம்ப பிடிச்சவங்க, சடனா நம்மள வேண்டாம் அப்படின்ட்டு போறாங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். அப்படி என்ன தப்பு பண்ணிருக்கோம், எதனால நம்மள வேண்டாம்ட்டு போனாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க உங்ககிட்ட எதனால உங்களை விட்டு விலகி போனாங்க அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து நீங்க நினைக்கக்கூடிய ரீசன் வந்து தப்பாதான் இருக்கும், பொறுமையா யோசிங்க, உங்களுக்கே அதற்கான விளக்கம் தெளிவா கிடைக்க ஆரம்பிக்கும். இதனாலதான் இவங்க நம்மள வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது புரிஞ்ச பிறகு அந்த தவற முதல்ல மாத்துங்க. சோ அகைன் அவங்க உங்ககிட்ட வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தவற நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுத்த பிறகு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 40 நாளுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. அது வந்து பிளாங்க் மெசேஜா இருக்கலாம், இல்ல மெசேஜ் வாட்ஸ்அப்ல நீங்க பண்றதா இருந்தா டெக்ஸ்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணி விட்டீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் வந்து ஒரு படபடப்பு எல்லாமே ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2-3 நாள்ல அவங்களே உங்ககிட்ட பேசிடுவாங்க. இல்ல நீங்க பேசினாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உங்களை தேடி வந்துருவாங்க. இது நடக்கும், 100% 100% இது நடக்கும். ஆனா நான் சொன்ன இந்த மெத்தட இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்த பிறகுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண தப்ப உங்களை வேண்டாம்னு அவங்க உங்க மேல வெறுப்பு வரதுக்காக காரணமா இருந்த எல்லா தப்பு கரெக்ட் பண்ணிட்டு அகைன் உங்களை வேண்டாம் அப்படின்னு அவங்க போகாத அளவுக்கு நீங்க நடந்துகிட்டா போதுமானது. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.